நீங்க அப்படி நடந்துட்டா ஓகே எனக்கு ஒண்ணு இல்ல அப்ப உங்களுக்கு தெரியும் இல்ல ஏப்ப நீங்க பீச்சப் சொல்லி வந்த சொல்லிய பீச்சப் கேக்க நீங்க தான் சொல்றீங்க ஐயா நீங்க தான் சொல்றீங்க நான் பீச்சப் சொல்லல நீங்க பேசி சொல்றீங்க அப்ப உங்களுக்கே தெரியிறது பிஜேபி தான் இந்த தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது இல்ல அஞ்சி பிழைப்பதும் கெஞ்சி வாழ்வதும் தமிழனு கூறியதல்ல எவனர் அந்தாலும் எதிர்த்து நின்று வாழ்ந்தோம் தமிழ் அதற்காக தான் இத்தலைப்பை அஞ்சா நெஞ்சென்று வைத்து குளத்தில் வந்து ஒரு தியானம் பண்றாங்க இந்த அஞ்சு பேர் உயிர் பழியாது அந்த கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று கருவறையில் இருந்து கொண்டு பேசுகிற அவங்களே காப்பாற்ற முடிய கடவுள் மக்களை என்று காப்பாற்ற ஆமா கடவுள் என்பது ஒன்று இல்லை ஆனா யார் கடவுள் தெரியுமா ஐயா முஸ்லிம் இல்ல இல்ல எல்லாத்தையும் ஐயா நான் சொல்றேன்னா எல்லா எல்லா மதத்தும் கடவுள் இருக்காங்க ஆனா நம்பப்படுது ஆனா கடவுள் இல்லை என்ன பிறகு கடவுள் இல்லை இல்ல முதல்ல ஐயா அவர்களுக்கு நன்றி என்னன்னா நான் டைட்டில் பத்தி பண்றது போனேன் அங்க இருக்க ஸ்டாஃப் சொன்னாங்க இல்லைங்க அவங்க பற்றி பண்ணுறீங்க அப்போ அப்படின்னு சொன்னாங்க ஐயா கிட்ட போனேன் நான் சௌகரா நீ வருவன்ட்ட யார் கிட்டமா இருக்க நண்பர்கள் கொடுக்குறோம் பதி பண்ணு அப்படின்ட்டார் எனக்கு உண்மையாலுமே அந்த டைட்டில் பெற்று கொடுத்தது ஐயா தானே நீங்கள் போய் சூப்பர் டைட்டில் சொன்னது அன்றைக்கே நீங்களே சொல்லிட்டீங்க அருமையாக டைட்டில் வச்சுருக்கிறது பே சௌகரா இப்படம் வெல்வதற்கு இத்தலைப்பே போதும் அப்படி சொன்னேன் முதல் நபர் என்னுடைய சகோதரர் சகோதரர் எனக்கு கிட்டத்தட்ட 2008 தெரியும் அந்த அடிப்படையில் நான் மகிழ்ச்சி பெற்றேன் நம்பரை கேள்வி கேட்டீங்க என்ன சொன்னீங்க ஆ நல்ல கேள்விங்க அதான் நான் முதல்ல சொன்னேன் அஞ்சு பிழைப்பதும் கெஞ்சி வாழ்வதும் தமிழனுக்கு உரியதல்ல எவனர் இருந்தாலும் எதிர்த்து நின்று வாழ்ந்து வந்தால் தமிழ் அதற்காக தான் இத்தலைப்பை அஞ்சா நெஞ்சென்று வைத்து நீங்கள் சொல்லுவது போல மரியாதைக்குரிய ஐயா அழகிரியை குறிப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி ஏனென்றால் இம்மண்ணிலே திராவிடம் ஜெயிப்பதற்கு ஒரு சில திராவிட கட்சிகள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இல்லை என்றால் நாம் இன்னும் அப்படியே பழைய காலத்திலே இருந்திருப்போம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி கடவுள் தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் நடந்ததில் குளத்தில் எல்லாமே பிராமணர்கள் கடவுள் பக்தி மிக்கவர்கள் அவர்கள் குளத்தில் குளிக்கிறார்கள் குளத்தில் வந்து ஒரு தியானம் பண்ணுறாங்க அங்கே அஞ்சு பேர் உயிர் பலியாக அந்த கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று கருவறையில் இருந்து கொண்டு பேசுகிற அவங்களே காப்பாற்ற முடிய கடவுள் மக்களை இருந்து காப்பாற்றுவோம் அதனால் இன்றைக்கி மனிதனுக்கு மடினால் மட்டும்தான் உதவி பண்ண முடியும் அதுக்கு உதாரணம் சகோதரர் போல ஐயா போல அதை விட நான் மரியாதைக்குரிய ஐயா எஸ்எஸ் அவரிடம் சென்று நண்பர் பிஆர் மூலமாக எங்கள் படத்தை வெளியிட வேண்டும் சொன்னோம் எதுவுமே கேட்கல பேரை பார்த்தாரு எடுத்து பார்த்தாரு அஞ்சா நெஞ்சன் டைரக்டர் தமிழன் தமிழனா அப்படின்னு தட்டி கொடுத்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஆசீர்வதித்தார் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்துக்களுக்கு எதிரான படம் இல்லை எங்க கடவுள்னா இந்துக்களுக்கு மட்டும் சுமமானது இல்லைங்க முஸ்லீமுக்கும் கடவுள் இருக்காங்க கிறிஸ்டினுக்கும் கடவுள் இருக்காங்க புத்தருக்கும் கடவுள் எங்க எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிற கடவுள் நம்ம ஆமாங்க கடவுளை நேரில் பார்க்க முடியாதுங்க கடவுள் யாருன்னா ஆமா கடவுள் என்பது ஒன்று இல்லை ஆனா யார் கடவுள் தெரியுமா ஐயா முஸ்லிம் இல்ல இல்ல எல்லாத்தையும் ஐயா நான் சொல்றேன்னா எல்லா மதத்தும் கடவுள் இருக்காங்க ஆனா நம்பப்படுது ஆனா கடவுள் இல்லை என்ன பிறகு கடவுள் இல்லை எல்லா மதத்திலும் கடவுளை கும்பிடுறாங்க ஆனா எந்த கடவுளும் நேரில் வருவதில்லை எல்லா மதத்துக்கும் கடவுள் என்று கும்பிடப்படுகிறது நம்பப்படுகிறது ஆனா எந்த கடவுளும் நேரில் வந்து காப்பதில்லை என்பதற்கு உதாரணம் இந்த
ஆரியர் நம்முடைய பிராமணர்கள் குலத்தில் முளகி உயிரிழந்தது அது சொல்ல வந்த ஆமாங்க கடவுள் அந்த கடவுள் யாரனா ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது இப்ப நான் படத்தை எடுத்துட்டேன் இந்த படத்தை எடுத்துட்டு எப்படி நான் கவர் பண்றது யாரை வந்து ப்ரோமோஷன் பண்றது அப்படி அடைஞ்சிட்டு இருக்கும்போது நான் போய் எஸ்எஸ்ஐ நிற்கும் போதும் ஐயாட்டை நிற்கும் போதும் ஐயாட்டை நிற்கும் போதும் தட்டி கொடுத்த நாருக்கு நீ பண்ண அப்படி சொல்றல அவங்கதான் என் கடவுள் எனக்கு கல்ல வச்சுக்கிட்டு சாமி ஐயா சொல்ற கடவுள் அதான் எனக்கு கடவுள் மனிதர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் கிடையாது அந்த நோக்கத்தான் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு கடவுள் சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து அழித்து கொண்டிருக்கு நீங்க அப்படி நடத்திட்டு ஓகே எனக்கு ஒண்ணு இல்ல அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல நீங்க பிஜேபி சொன்னீங்க வந்த சொல்லிய பிஜேபி கேக்கு நீங்க தான் சொல்றீங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்க நான் பிஜேபி சொல்ல நீங்க பேசி சொல்றீங்க அப்ப உங்களுக்கே தெரிகிறது பிஜேபி தான் இந்த தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது இல்ல இல்லையா எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா நான் சொல்றேன்னா நான் பிஜேபியே சொல்லல நீங்க சொல்றீங்க அதான் சார் நான் பிஜேபியே சொல்லல என்னங்க இல்ல எந்த கூட்டம் நான் பிஜேபி சொல்லல அதான் எந்த கூட்டம் கடவுளை பேர் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோ அந்த கூட்டம் சொல்றேன் இல்லையே இன்னைக்கு இருக்கிற திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிற குடிசிருத்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாமி இருப்பதாக சொல்லவில்லை மனிதன் தான் கடவுள் நீங்க சொல்ற கட்சி தான் சொல்லுது நீங்க சொல்ற நான் ஒரு சராசரி மனுஷனாக ஐயா இங்க நீங்க சொல்றீங்க ஐயா ஆமா ஐயா அது உங்களுக்கே தெரியுது இல்ல உங்களுக்கே தெரியுதுல ஐயா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைகளும் கடவுள் என்பது இல்லை கடவுள் சேரு பேர் சொல்லி வாழ்வார்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கார்கள் சாதி மதத்தால் இந்த மக்களை அடிமைப்படுத்தி இன்னும் நாட்டுவாக்கி கொண்டிருக்கார்கள் அதை நோக்கி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஐயா அருவா ஐயா அருவா என்பது கத்தி எடுத்த ஒருத்தன் விட்டுன்னு இல்லை இந்த பேனாமுனைகள் செய்யாது அறுவடையை இந்த கத்தி முனை செய்யாது அறவழியில் ஒரு விஷயம் சொல்ல முடியும் கத்தி எடுத்தால் அந்த பேனாவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை தவறான வெட்டி சாய்க்க முடியும் தமிழர்களோட எப்படி செய்யறாங்கன்னா நம்மளோட பரம்பரை என்னன்னா ஆண்ட அரசர்கள் எல்லாமே போர் செய்துதான் இந்த நாட்டில் ஆட்சிப்பட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு கூட போர் இல்லை மக்களை கடவுள் இருப்பதாகவும் படத்துல நீங்க கேக்குற பேனா இப்ப ஒருத்தனுடைய பாக்கெட் இருக்கிற பேனா அவன் பயன்படுத்தி போட்டிருக்கு எடுத்து கையெழுத்து நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டால் அது புரட்சி அதே பேனோட ஒரு இடத்துல கொலை செய்யலாம் அது கொலை அந்த பேனா யார் கையில் இருக்கு அது அம்பேத்கர் சொன்னாரு நான் சட்டங்களை வகுத்து இருக்கிறேன் அந்த சட்டம் வகுத்த பெரிய விஷயம் அல்ல அதை பயன்படுத்துறவர்களும் அதை ஆழ்வர்களும் தான் பொறுத்தால் பயன்படுத்தப்படும் சொல்லிருக்காரு அதே மாதிரி தான் இந்த கத்தி நல்ல வகையில் இருக்கிற போது நல்லது பயன்படுத்தும் கெட்ட வகையில் இருக்கும் போது இந்த நாட்டை பயன்படுத்தும் அதுக்காக கத்தி வச்சிருக்கேன் கரு இப்ப சொல்ல கூடாது அவங்க ஒரு பாம்பே ஷூட்டிங் தவிர்க்க முடியாது இல்ல தமிழ்நாட்டு கொண்டு தாங்க ஹீரோனி ஷூட்டிங்காக போயிருக்காங்க பிரியாணி பேருங்க.